ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்டர்டாபிள் சேனல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் நெட்டு சென்டிமெண்ட்ல தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியா 21982 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய ஃபஸ்ட் கேண்டிலோட லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய லோ, அதாவது 21917. சரிங்களா, அந்த ப்ரீவியஸ் டேயோட லோ உடைக்காமல் மார்க்கெட் இங்கிருந்தே வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்தது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. அங்கிருந்து ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை வந்துட்டு மார்க்கெட்டு வந்துட்டு ரீச் பண்ணி பிரேக்அவுட் கொடுத்து அப் ட்ரெண்டில் போகும்போது ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போனாங்க. பட் இந்த இடம் ஹை அப்படிங்கிறது 22204 அப்படின்ற அளவு இருக்கட்ட மார்க்கெட் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப வந்துட்டு ஒரு சின்ன சைடு மூமெண்ட்டம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைச்ச ஏரியா இந்த இடத்துல, அதாவது இந்த 22000 அப்படின்ற லெவலில் இங்கே சஸ்டெயின் பண்ணியே மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆச்சு. 22000 உடைக்காமல் நின்றது பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு நிஃப்டி பொறுத்தளவுக்கு. ஸோ இன்றைக்கி எண்டாவது நாள் க்ளோசிங் வைக்கும்போது 21146 அப்படின்ற லெவலில் 148 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸில் முடிச்சிருக்காங்க நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் இருக்கிறது வந்துட்டு கன்ஃபர்மேஷனில் இருக்குது. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றது நாளைக்கு பொறுத்துட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே மார்க்கெட் ஃபஸ்ட் கண்டிலேயே ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியா 46825 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி அந்த லோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய லோ, ஃபஸ்ட் கேண்டிலோட லோ, அதாவது 46565 அப்படின்ற லெவல் வரைக்கும் இங்கே மார்க்கெட் லோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ரிவர்சல் கிடச்சிது. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் சாரி சப்போர்ட் லெவல் 1 ஃபஸ்ட் கேண்டில் உடைச்சாலும் 46726 அப்படின்ற லெவலில் உடச்சிட்டு ஆரம்பத்திலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கனாக்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சைடே மூமெண்டம் கன்சல்டேஷன் மூடி இருந்தது. பட் அங்கிருந்து அந்த சப்போர்ட் லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போனாங்க. அப் ட்ரெண்ட் அதிகபட்சம் 47231 அப்படின்ற வரைக்கும் இங்கே ஹை போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா மார்க்கெட்டில் சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் திரும்ப வர ஆரம்பிச்சது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஒரு ரேட் ஹைக்கில் வந்துட்டாங்க. ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்தாலும் எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜில் திரும்ப ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 ஆரம்பத்திலேருந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்தது பார்த்திங்களா. சேம் அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 1 திரும்பவும் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து என் ஆஃப் டேஜில் க்ளோசிங் வைக்கும்போது 46789 அப்படின்ற லெவலில் -191 புள்ளிகள் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் சென்டிமெண்ட்ல முடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நெகட்டிவ். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் ட்ரெண்ட் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டே சார்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா பேங்க் நிஃப்டியில் கண்டினியூவாக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கடந்த ஒரு 5 நாட்களாக மார்க்கெட் சரிவட்டாக சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிவோட் லெவலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பிவோட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலெலாம் தெரிய வந்துடும். ஃபஸ்ட்டு பிவோட் பாயிண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டிக்கு 46861 அப்படிங்கிறது வந்துட்டு பிவோட் லெவலாகவும், அதை தொடர்ந்து சப்போர்ட் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சிங்க அப்படின்னா 46492 அப்படிங்கிறது வந்துட்டு சப்போர்ட் லெவல் 1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ சப்போர்ட் லெவல் 2 வந்துட்டு இந்த இடத்துலேருந்து பார்ப்போம். ஜூம் பண்ணி பார்த்தலாம். கொஞ்சம் சப்போர்ட் 2 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோம் அப்படின்னா 46195 அப்படிங்கிற லெவல். ஸோ மார்க்கெட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி இந்த வாரம் 46000 தக்க வச்சுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி லைமர்களில் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா 47158 அப்படிங்கிறது வந்துட்டு 61 அதை தொடர்ந்து ராத்திரி மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோம் அப்படின்னா 47527 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. சரிங்களா? இது அப்படியே நம்ம நிஃப்டிக்கும் வந்துட்டு நம்ம செட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5 மினிட் சார்ட்டில் போவோம். நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா பியூர் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றது பார்ப்போம். நாளைக்கு 22089 அப்படிங்கிறது வந்து பியூர் லெவலாகவும் ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 22261 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அதைத் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் 2 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோன்னா 22376 அப்படிங்கிறது வந்துட்டு R2 இருக்குது. அதே போல் சப்போர்ட் அப்படிங்கிற ஏரியா வந்து கவனிச்சோன்னா 21974 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவல் 1 அடுத்த சப்போர்ட் 2 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சிங்கன்னா 21802 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு சப்போர்ட் லெவல் 2 இருக்குது. சரிங்களா? இது அப்படி நம்ம 5 மினிட் சார்ட்டில் திரும்ப பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ட்ரேடிங்கில் 5 மினிட் சார்ட்டை வச்சு பொறுத்தளவுக்கு நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நாளைக்குமான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இன்றைய ஹை எவ்வளோ 22204 அப்படின்ற லெவல். ஃபஸ்ட் கேண்டில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காகவே இருக்கட்டும், இந்த 22204 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் உடச்சிது அப்படின்னா
ஆரம்பத்தில் ரெசிஸ்டன்ஸ் அடுத்தடுத்து கேண்டில் கண்டிப்பாக ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணி ரெசிஸ்டன்ஸை சஸ்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இலக்கான ரெசிஸ்டன்ஸ் டூ எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், 22,376 அப்படின்ற லெவல் ஓகேங்களா. அதுக்கு முன்பான ஹை வந்து பார்த்திங்கன்னா 22,317 அப்படின்ற லெவல் இருக்குது. ஒரு வேளை டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படின்னா இன்றைக்கி நான் மாதிரி இந்த 22,000 வந்து மார்க்கெட் சஸ்டைன் பண்ணிச்சு. ஸோ நாளைக்கு திரும்பவும் 22,000 உடச்சது அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் 21,974. ஸோ இன்றைய சப்போர்ட் லெவல் அப்படின்றது சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோவும் உடைக்காமல் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன ஏரியாவை நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக எடுத்துக்கணும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துருவோம். 5 மினிட்ஸ் எடுத்துல பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வோல்டிலிட்டியாக இருக்காங்க. பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் ஸ்டெபிளாக இல்லை. சரி ஓகே, நம்ம வந்துட்டு பியூர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஸ்மால் கேப்பை பேட்டர்ன் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் அப்டன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்துட்டு எல்லாம் ஃப்ளாட் சென்டிமெண்ட்டில் கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் டேயில் வந்து ஒரு அப்டன் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஒன்றும் புதிதில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது 47,158 அப்படின்ற லெவல் ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குது. ஃப்ளாட் ஓப்பனிங்காக பியூர் லெவலுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அங்கிருந்து மார்க்கெட் ஸ்டெயின் பண்ணிச்சுன்னா ஒரு 1 டைரக்ஷன் மூவ்மெண்ட் மேலே எதிர்பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய லோவ் நம்ம கணக்கில் வச்சுக்கணும், 46,565 அப்படின்ற லெவலில் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் சப்போர்ட் லெவல் 1 46,492 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி திரும்ப வந்து மார்க்கெட் வரணும். அப்படி இதையும் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 46,000 அப்படின்ற லெவலில் இந்த வாரம் அல்லது நீ வரக்கூடிய நாட்களுக்கு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சப்பிட் விஷயம் கிடையாது, இதில் நம்ம பிடிச்சி மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்து வச்சு மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.